இன்னைக்கு என்ன நியூஸ் பாக்க போறோம்னா இந்த லாக்டவுன் காலகட்டங்களில் மக்களுக்கு ஒரு சின்ன அரசாங்கமாக இருந்து உதவி செஞ்சவர் தான் நடிகர் ஷோனு ஷூட் நடிகர் ஷோனு ஷூட் அவர்கள் உதவி செஞ்சதை கணக்கிட்டே பார்க்க முடியாது ஏன்னா அவர் நிறைய உதவிகளை செஞ்சிருக்காரு ஒரு நடிகர் எப்படி இந்த அளவுக்கு உதவி செஞ்சாரு இந்தியாவில் பல நடிகர்கள் தங்களால் முடிஞ்ச சில தொகையை கொடுத்துட்டு கொரோனாவுக்கு பயந்து வீட்டை விட்டே வெளியே வரல ஆனா ஷோனு ஷூட் அவர்கள் அப்படி கிடையாது தன்னோட சொத்தை விற்று மக்களுக்கு உதவி செஞ்சாரு தைரியமா வெளியே வந்து ஒவ்வொரு நபர்களுக்குமே அவர் உதவி செய்ய ஆரம்பிச்சாரு தான் பக்கத்துல இருக்கக்கூடிய நபர்கள் மட்டுமல்லாமல் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் மற்றும் தன்னை விட தூரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் ஏழை மக்கள் எல்லா பேருக்குமே உதவி செஞ்சாரு வெளி மாநிலங்களில் மாட்டிக்கிட்டு சொந்த ஊருக்கு திரும்ப முடியாத நபர்களுக்கு பேருந்துகளை ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு வெளிநாடுகளில் தவிச்ச இந்தியர்களுக்கு விமானம் ஏற்பாடு பண்ணி கொடுத்து அவங்கள இந்தியாவுக்கு சேஃபாக கொண்டு வந்தாரு உணவு இல்லாம தவிக்கக்கூடிய நபர்களுக்கு உணவு கொடுத்தாரு சில நபர்களுக்கு வேலை வாங்கியும் கொடுத்தாரு அது மட்டும் கிராமங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகள் ஆன்லைன் கிளாஸ் படிக்க முடியாமல் தவிச்சாங்க அவங்களுக்காக சொந்தமாக ஒரு செல்ஃபோன் டவரையும் நட்டு சிக்னலையும் கொடுத்தாரு செல்ஃபோன்களையும் வாங்கி கொடுத்தாரு அது மட்டும் இல்லாமல் ஒரு ஏழை விவசாயி மாடுகள் இல்லாமல் தன்னோட இரண்டு பெண்களை வச்சு நிலத்தை உழுதாரு இதை பார்த்த சோனுசூட் அவர்கள் அந்த விவசாயிக்கு சொந்தமாக ஒரு டிராக்டரையும் வாங்கி கொடுத்தாரு இந்த மாதிரி எண்ணற்ற உதவிகளையும் செஞ்சாரு சூட் கையில் இருந்த பணம் எல்லாமே காலி ஆயிடுச்சு அதனால தன்னோட சொத்தை அடமானம் வச்சு அதில் இருக்கக்கூடிய காசை மீண்டும் மக்களுக்கு செலவிட ஆரம்பிச்சாரு இவரை கடவுளா பார்த்தாங்க உண்மையிலேயே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம்தான் அரசாங்கம் கண்டிப்பா இவருக்கு நிறைய உதவிகளையும் சலுகைகளையும் செய்யணும் ஆனா அரசாங்கம் இவருக்கு பிரச்சனையை தான் கொடுக்கறாங்க நடிகர் சோனு ஷூட் அவர்கள் மும்பையில் இருக்கக்கூடிய ஒரு ஆறு மாடி கட்டிடத்தை ஹோட்டலா மாத்திருக்காரு இதுக்காக உரிமம் வேணும் அப்படின்னு லாக்டவுன் காலகட்டங்களில் மாநகராட்சி கிட்ட அப்ளை பண்ணியிருந்தார் ஆனால் உரிமம் அவருக்கு வரலை அதுக்கு கொஞ்சம் தாமதம் ஆயிட்டு இருந்தது ஆனால் இருந்தாலும் சோனு ஷூட் அவர்கள் அதில் ஹோட்டல் நடத்த ஆரம்பிச்சிட்டாரு கொரோனாவுக்காக கலப்பணி செய்யக்கூடிய சுகாதாரத்துறையினர் மருத்துவர்கள் நர்ஸ் போன்ற எல்லா பேருமே அந்த ஹோட்டலில் வந்து குறைந்த செலவில் தங்கியிருந்தாங்க சோனு ஷூட் இதையும் உதவி செய்கிறதுக்கு வந்தி தான் ஏற்பாடு பண்ணியிருந்தார் ஆனால் திடீர்னு லாக்டவுனில் தளர்வுகள் ஏற்பட்டு மாநகராட்சியினர் என்ன பண்ணாங்கன்னா சோனு மாநகராட்சி கிட்ட உரிமை வாங்க வாங்காமல் ஹோட்டல் நடத்துகிறாரு அப்படின்னு சொல்லி அவரோட ஹோட்டலை சீல் வைக்கிறக்காண்டி நோட்டீஸும் அனுப்பியிருந்தாங்க இதை பார்த்த சோனு ஷூட் அவர்கள் அதிர்ச்சியில் உறைஞ்சி போயிட்டார் மாநகராட்சி கிட்ட நான் உரிமம் கேட்டு அப்ளை பண்ணியிருந்தேன் ஆனால் கொரோனா லாக்டவுனுன்றனால உரிமம் வர்றதுக்கு தாமதம் தாமதமாயிடுச்சு மற்றபடி நான் விதிமுறை எதையுமே மீறலைன்னு சோனு ஷூட் அவர்கள் சொல்லி இப்போது மும்பை உயர் நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் ஒன்று பண்ணியிருக்காரு இந்த விஷயம் இப்போது வைரலாக பேசப்பட்டுட்டு வந்துட்ருக்கேன் சோனு சூட் அவர்கள் அரசாங்கம் செய்யக்கூடிய வேலையை செஞ்சாரு ஆனால் அரசாங்கமோ அவருக்கு கொஞ்சம் கூட நன்றி விசுவாசம் இல்லாமல் இந்த மாதிரியான காரியங்களை பண்ணுறது மக்களுக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்துருக்கு இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்